தனுஷ் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருடைய விவாகரத்து பிரச்சனை பெரும் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இந்த நிலையில் அவங்களுடைய மகன்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காராம். அந்த கேள்வியை இவங்க கேள்விப்பட்டதுமே ரொம்பவே திக்கமுக்காடி போயிருக்காங்களாம் தனுஷ் ஐஸ்வர்யா. இவங்களுக்கு 15 வயசில் யாத்ரா அப்படின்ற ஒரு மகனும் 11 வயசில் லிங்கா அப்படின்ற இன்னொரு மகனும் இருக்காங்களாம். இதில் யாத்ரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெச்சூரிட்டி அதிகமாக தொடர்ந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்ருப்பாராம். இவருடைய கேள்விக்கு அவருடைய தாத்தாவான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாலேயே பதில் சொல்ல முடியாதாம். ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாராம். அவரும் சரி இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்ட்டு மாட்டிப்பாராங்க. யாத்ரா எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி அதிகமாக இருக்காரோ அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாசமான பையனாம். எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக மரியாதையாக நடந்துப்பாராம். நிறைய பேருக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாருமே பையனை நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படிதான் சொல்லிட்டு போவாங்களாம். அப்படிப்பட்ட பையன் இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்டயே கேட்டிருக்காராம். அப்பா கிட்டேயே அம்மா கிட்டேயா நீ யார் பக்கம்ப்பா இருப்ப அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்விகள்லாம் கேட்டுட்டே இருந்தாங்களாம். இந்த கேள்விக்கு இவர் என்ன பதில் சொன்னார்னா, இதே கேள்வியை என் அப்பா அம்மாவை பார்த்து நான் கேட்குறேன். மம்மி அண்ட் டேடி நீங்கள் உங்கள் அப்பா கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இல்லைன்னா உங்ககிட்டயே கேட்குறேன், உங்களோட இந்த பொண்ணு முக்கியமா அந்த பொண்ணு முக்கியமான்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களால் பதில் சொல்ல முடியல, அப்போ எப்படி எங்களால் பதில் சொல்ல முடியும்? இப்படி புத்திசாலித்தனமான கேள்வியை ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து கேட்டிருக்காராம். இந்த விஷயம் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருக்கு அதுக்கு போக ஹைதராபாத்தில் தான் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்களாம். அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்களாம். என்ன பையன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டா நமக்கே பதில் சொல்ல முடியல, அந்த குழந்தைங்க எப்படி பதில் சொல்லுவாங்க, இப்படிலாம் நினச்சி ரெண்டு பேருமே இப்போ வரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் தான் இருக்காங்களாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நீங்கள் அவன் சொல்லி கேட்டிங்களா, இல்லை நீங்களே போய் பார்த்தீங்களா, இது போலலாம் கமெண்ட் பண்ணுவீங்க, இது அவங்க கூட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க தாங்க சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் யாத்ரா அப்பா அண்ட் அம்மா தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவை சேர்த்து வைப்பார் அப்படின்ற நம்பிக்கை தரமான வார்த்தைகளும் இப்போ வெளியாயிருக்கு. இவர் தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க போகிறாரா இல்லையா, இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி யாத்ராவுடைய இந்த கேள்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் புஷ்பு மேம் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம அப்பா பார்த்த புஷ்பு மாதிரியே இருக்காங்க, இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்களேன்ற கேள்வி பல பேருக்கும் வந்திருக்கும். இவங்களோட இந்த வெயிட் லாஸை பார்த்துட்டு ஒருவேளை கம்பேக் கொடுக்க போகிறாங்களோ சினிமாக்கு, அதனால தான்ப்பா வெயிட் லாஸ்லாம் பண்ணிட்டாங்க, இது போலலாம் பல தகவல்கள் வந்துகிட்டே இருந்தது. ஆனால் இதை பற்றி குஷ்பு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட நீங்கள் வேறுங்க, நான் கம்பேக்கும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல, இந்த வயசில் நான் கம்பேக் கொடுத்து என்ன பண்ண போகிறேன், ஒரு சுந்தர் சி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காப் மூவியாக பண்ணிட்டு இருக்காரு, அதனால அவர் வெயிட் லாஸ்லாம் பண்ணிட்டுருக்காரு, அவர் வெயிட் லாஸ் பண்ணிட்டாரு, பொண்ணுங்க ரெண்டு பேரும் வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க, ஃபேமிலியாக இப்போ ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அது எடுக்கவே முடியல, ஏன்னா எல்லாருமே டாலாக இருக்காங்க, நான் ஆல்ரெடி குள்ளமாக இருக்கேன், இதில் குண்டாக இருந்தால் எனக்கே பார்க்க முடியல, அதனால தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன், என்னோடய ஃபேமிலிக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணேன், எனக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணேன், நிறைய பேர் அதை நல்லா கதை கட்டி விட்டுருக்காங்க. இப்படி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லி முடிச்சிருக்காங்க குஷ்பு மேம். எல்லாருமே இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.